ஹாய் வீவாஸ் நாமாங்க ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான்பு. இந்த வீடியோவில் மாவீரன் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட எஸ்கேவோட மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூக்குள்ளே தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் சேனல் குவஸ்ட் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்றை என்னென்னு கேட்டிங்கன்னா, சீ த வீடியோ. ரூமுக்கு ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுக்கியா நின்னா, கங்கா சந்திரமுக்கியா தன்னை நினச்சிக்கிட்டா, கங்கா சந்திரமுக்கியா மாறினார். இப்படி இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் கூட சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லப்போனால் கதை, ஒரு கற்பனை கதைக்கு வந்து உயிர் கொடுத்துறாரு டேரக்டர், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா கற்பனைக்கு உயிர் கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா டேரக்டரும் பலவிதமாக பல வித்தியாசமான கதைகள் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மண்டேலான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாலும் அது வந்து ஒரு நேஷனல் அவார்ட்ஸ், ஒரு மெசேஜ் உள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மா வீரன் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பாசிட்டிவ்னு சொல்லப்போனால், கேமராமேன் ஒரு பெரிய ஷாட்டு, ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டு, இந்த மாதிரி ஷாட்லாம் வச்சு ரொம்ப ரசிக்கமாக வச்சுருக்காரு. ரொம்ப ரசனையோடு இருந்துச்சு சில காட்சியமைப்புகள். அது ராத்திரி நடக்கக்கூடிய காட்சியமைப்பாகவும் இருக்கட்டும், ஒரு கடல் நடக்கக்கூடிய காட்சியமைப்பாக கூட இருக்கட்டும், எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரசனையோடு கொண்டு போயிருக்காரு படத்துக்குள்ளே. எடிட்டர் இந்த படத்தில் ஒரு சில பல புதிய வித்தைகள் வச்சு, கட்ஸுகளை வச்சு ரொம்ப ரொம்ப நம்மளை வியப்பத்தில் ஆற்றணும்னு நினச்சிட்டு ஒரு புதிய வியப்பத்தில் கொடுத்துருக்காரு இந்த படத்தை. மியூசிக் டைரக்டர் பாடல்கள் அனைத்தும் இதுக்கு முன்னாடி ஹிட் ஆகியிருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய ரசன வயல் தான் இருந்ததோட திரும்பி ஒன்ஸ் மோர்னு கேட்குற மாதிரினா இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், பிஜிஎம் எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கூட சொல்லலாம். விஜய் சேதுபதி ஒரு வாய்ஸ் ஓவரில் வரக்கூடிய அந்த கடவுள் மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வராரு. இருந்தாலும் ஸ்க்ரீனில் சிவகார்த்திகேயன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் விஜய் சேதுபதியோட ரோல் மட்டும் தனியாகவே தெரியுது. அதாவது விஜய் சேதுபதி பேசக்கூடிய காமெடி சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், வசனங்களாக கூட இருக்கட்டும், அட்டகாசமாக பின்னிட்டார் விஜய் சேதுபதி. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதனம்னு சொல்லலாம் இந்த படக்குழுவுக்கு. சண்டை காட்சிகள் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த படம் நமக்கு பார்க்கும்போதே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் ஒரு அன்னியன் சாயல் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சண்டை காட்சிகள் ஒன்று நடக்கும், ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு ஒன் மேன் கிட்ட சண்டைக்கு போகும்போது அன்னியின் படத்தில் அதே நடந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு சீன்ஸ் இதிலும் நடக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சண்டை காய்ச்சலில் வந்து பின்னிட்டாங்கன்னு சொல்லலாம் படக்குழு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சைகை நடிகை வந்து இந்த படத்துக்கு தேவையில்லைங்க. இருந்தாலும் நடிகையை வச்சிருக்காங்க. வேலைக்காரன் படத்தில் நயன்தாரா எப்படி சிவகார்த்திகேயன் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லாவே போயிருந்திருக்கும். யோகி பாபு வழக்கமான ஒரு நடிப்பாக இருந்தாலும் இந்த படத்துக்கு என்ன தவியோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உழைப்பை விட்டுட்டு வேறெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காரு. சில ஆடியோ ஃபங்க்ஷனில் போகும்போது துப்பி போட்டுக்கிட்டு போய் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்படிலாம் பண்ணியிருந்தாரோட பங்க் வச்சுருக்க என்னங்க ப்ரொமோஷன் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்துலேயே பங்க் வச்சு நம்ம ரஜினியெலாம் நடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தான். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, தொப்பி போட்டு நம்மளை தான் ஹைப் ஏற்றி விட்டாங்கன்னு நினைக்கலாம். பிபி சுகர்லாம் ஏறி போச்சு படம் பார்த்து. ஒரு ஒஸ்ட்டு ஆக்டிங்னா கூட சொல்லலாம் சிவகார்த்திகேயன் கேரியரில். ஒரு நல்ல ஒரு கற்பனை நிறைந்த ஒரு கதைக்களத்தில் இப்படி நடிப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்பார்க்கல. சில இடங்கள்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரில. ஏன்னா ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு காமெடி, அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இந்த படத்தோட அடுத்து மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டூரேஷன். ஒரு நல்ல கதைக்கதத்தில் ஏன் இவ்வளோ நேரம் கொண்டு போகணும், இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்னஸ் வருது படத்துக்குள்ளே. ஹீரோனியே தேவலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிறப்பாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஹீரோனியோட ரோல். வில்லனே படம் மோசம் பண்ணிட்டாங்க. படத்தோட ஹீரோவே கேவலப்படுத்திட்டாங்க மாவீரன் சொல்லி. படத்தோட வில்லனை சும்மா விடுவாங்க நம்ம ஆளுங்க. ஒரு மிகப்பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ரோலுங்க. மிஸ்கின் வந்து சும்மா டேரக்டராக இருக்கிறத விட ஆக்டிங்கில் பின்னிட்டு தான் நினச்சி சொல்லிட்டு போனோம். அவர் கேரியர்லே வில்லன் சொல்லிட்டு பண்ண ஒரு கேரியர்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரோலில் காமெடியெலாம் பேசுகிறாரு, சிரிக்கனா வைக்கிறாருன்னு ஆசைப்பட்டு நம்மளை வெறுப்பேற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாவீரன் சொல்லிட்டு ஒரு பெரிய டைட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஹீரோவே மாவீரன் மாதிரி நமக்கு தெரியல, வில்லன் மட்டும் நான் கொடூரமாக நமக்கு தெரிய போகுது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை பற்றி இப்படி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மிஸ்கின் வந்து பெரிய ஆளானா தெரியலிங்க, ஒரு மொக்க பீஸ் மாதிரி தான் தெரிஞ்சார். ஏன்னா இல்லைன்னா மொக்கையை வச்சாதான் மொக்க ஹீரோ மாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வில்லனோட ரோல். மொத்தத்தில் இந்த மாவீரன் எப்படிப்பட்ட ஒரு படம்னு கேட்டிங்கன்னா, சந்திரமுகியாகவே இருந்து சந்திரமுகியாகவே ரசித்து சந்திரமுகியாகவே மாறணும்னு ஆசைப்பட்ட சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு
ஆவரேஜான ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட என்டர்டைமாக இருக்கும்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு தான். எதுவுமே எதிர்பார்க்காமல் போங்க. ஒரு எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த படம். அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவி ரிவ்யூ சந்திப்பது. உங்கள் எஸ்வி கிரேசன், சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.